Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. புதுக்கோட்டை தச்சங்குறிச்சியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றுள்ளது. வெற்றி பெற்ற காளையர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் முத்துப்பழமதியிடம் கேட்கலாம். முத்துப்பழமதி, தச்சங்குறிச்சியில இன்றைக்கு எவ்வளவு காளைகள் பங்கு பெற்றன, எவ்வளவு வீரர்கள் பங்கு பெற்றாங்க, பரிசு பெற்றவர்களுக்கு என்னென்ன பரிசு பொருட்கள் வழங்கப்படுகிறது, கள நிலவரம் குறித்து விரிவா சொல்லு. திலகவதி, தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு இன்று புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி கிராமத்தில் மிக விமர்சையாக நடைபெற்று முடிந்திருக்கு. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மட்டுமல்லாத தஞ்சாவூர், மதுரை, சிவகங்கை, திருச்சி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த 484 காளைகள் பங்கேற்றன. அதே போல 200 மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்று களத்தில் வந்து நின்று விளையாடினாங்க. வாடிவாசலிருந்து சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அடக்கிய காட்சி வந்து காண்போரை மெய்சிலுக்க வைத்தது. தமிழகத்திலே அதிக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் மாவட்டமாக புதுக்கோட்டை மாவட்டம் திகழ் நிலையில் இன்று வந்து இந்த ஆண்டிற்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி மிக விமர்சையாகவும் உற்சாகத்துடன் தொடங்கியிருப்பது இந்த மாவட்டம் மற்றும் மாவட்ட மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பெரும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. இப்போ இன்று நடைபெற்று முடிந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 17 காளைகளை அடக்கி முதல் பரிசு பெற்றிருக்கார். புதுக்கோட்டை மாவட்டம் தன்னூர் கிராமத்தைச் சேர்ந்த யோகேஸ்வரன் என்ற வீரர் அவற்றை கேட்போம். தம்பி, இப்போ நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க, இந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதுன்னு எதிர்பார்த்ததில் இன்னைக்கு வந்து தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. இதில் வந்து 17 மாடு பிடிச்சி சிறந்த மாடுபிடி வீரர்னு சொல்லி எனக்கு பைக் பரிசாக கொடுத்துருக்காங்க. பரிசுக்காக யாரும் விளையாடுறது இல்லை, உயிரை பணைய வச்சு தான் களத்தில் விளையாடுறோம். இந்த விளையாட்டில் உங்களுக்கு என்ன மாதிரியான சவால் இருக்குது? இப்போ இந்த போட்டியில் முதல் பரிசு பெற்றது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மனசு மகிழ்ச்சியை கொடுத்துருக்காங்க? இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. நாங்கள் இதில் வந்து ஜல்லிக்கட்டில் வந்து கலந்துக்கணுன்னா தமிழரோட வீர விளையாட்டு பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி தான் நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டில் மாடு பிடிக்கிறோம், மாடெலாம் அவுக்குறோம். போன வருஷம் பெரியசூர் ஜல்லிக்கட்டில் சிறந்த மாடுபிடி வீரர், 12 மாடு பிடிச்சி சிறந்த மாடுபிடி வீரர் சொல்லி எனக்கு வந்து பைக் பரிசா கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டில் 17 மாடு பிடிச்சி சிறந்த மாடுபிடி வீரர் சொல்லி எனக்கு பைக் பரிசா கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. நன்றி. திலகவதி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற தஞ்சை மாவட்டம் மருதங்குடி கிராமத்தை சேர்ந்த மாதார் என்ற காளை தான் முதல் பரிசு பெற்றிருக்கு. அந்த காளையை கூட நீங்கள் காட்சிகளில் பார்க்கலாம். ஒளிப்பதிவில் அப்துல் கபூர் காட்டுற காட்சிகளில் இந்த காட்சிகளில் உள்ள காளை தான் வந்து இன்று நடைபெற்ற போட்டியில் சிறப்பாக விளையாடி முதல் பரிசு பெற்றிருக்கு. அதனால் அந்த காளை வளர்ப்போர் மட்டுமின்றி அந்த கிராமத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த மக்களும் பெரும் மகிழ்ச்சியில் திளைத்திருக்காங்க. இப்போ அவற்றை கேட்போம். சார், இப்போ உங்களோட காளை தான் முதல் பரிசு பெற்றது, இதுக்கு முன்னாடி எத்தனை முறை இந்த எத்தனை ஜல்லிக்கட்டு போட்டிகளில் இந்த காளைகள் பங்கேற்றிருக்கு? வணக்கம் சார். புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி கிராமத்தில் நீண்டிய நெடிய போராட்டத்துக்கு அப்புறம் சிறப்பாக ஒரு ஜல்லிக்கட்டு நடைபெற்றிருக்கிறது. எங்கள் ஊர் தஞ்சை மாவட்டம் மருதகுடி. எங்கள் காலை மதார் காலை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வேடிக்கைகள் வந்து போன வருஷத்தில் அடைச்சிருக்கோம். இப்போ சிறப்பாக ஒரு 4-5 வேடிக்கை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நடைபெற்றுருக்கு. இப்போ இதில் வந்து முத இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த வருஷத்து தமிழ்நாட்டில் முதல் வேடிக்கை வந்து தச்சங்குறிச்சி வேடிக்கை. இந்த தச்சங்குறிச்சி வேடிக்கையில் முதல் பரிசு பைக் வென்றது எங்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப சிறப்புமாக இருக்குது. எங்கள் கிராம மக்கள் எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பிரைஸ் வாங்கினதுனால இந்த தச்சங்குறிச்சி கிராம மக்களுக்கு அனைவருக்கும் மருதகுடி கிராம சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. திலகவதி, இப்போ அந்த மாடுபிடி வீரரும் அந்த காளையின் உரிமையாளர் சொன்னதை கேட்டிருப்பீங்க. இப்போ தச்சங்குறிச்சி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே போட்டியை நிறுத்தி அரை மணி நேரம் ஆச்சு. மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் 500 காளைகளுக்கு மட்டுமே அனுமதி கொடுத்துருந்தாங்க. மதியம் 1 மணி வரைக்கும் அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி கூடுதலாக காளைகள் வந்ததால் வந்து அவிழ்க்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இப்போ அந்த காளைகளின் உரிமையாளர் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் இப்போ தற்போது காளைகளை உள்ளே வாடிவாசல் அவிழ்த்து விடுவதால் போலீஸார் அவங்கள வந்து களைத்து விடும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. இப்போ ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் தரப்பில் 1 மணி வரையிலாம் வந்து காளைகள் அவிழ்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனை தாண்டி காளைகள் வந்ததால் அந்த காளைகளையும் இப்போது தடையை மீறி அவங்களை அவிழ்த்துட்டு வருவதால் அவங்க கட்டுப்படுத்துகிற பணியிலையும் போலீஸார் ஈடுபட்டிருக்காங்க. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி. முத்துப்பழம்பதி. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.